வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் நடனமாடுவதை திரையில் கண்டு தானும் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பிய விஜயலட்சுமிக்கு அப்போது 6-7 வயதுதான். எர்ணாகுளத்திலிருந்து சென்னை மயிலாப்பூருக்கு குடிபெயர்ந்து மேலும் மேலும் நாட்டியத்தில் மெருகடைந்தவர் தெலுங்கு சினிமாவில் நடன நடிகையாக அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் உட்பட முன்னணி நடிகர்களுடன் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ஹீரோயினாகவும் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமாக திகழ்ந்தார் எல். விஜயலட்சுமி. என்டிஆர், பிரேம் நசீர் ஆகியோரின் ஜோடியாகவும் தென்னிந்திய சினிமாவில் பெயர் பெற்றார். சிறுவயதிலிருந்தே நடனம் கற்றதால் சினிமாவில் நடன நடிகையாகவும் திகழ்ந்தார். எங்க வீட்டு பிள்ளை, ஆயிரத்தில் ஒருவன், என் கடமை, ஊட்டி வரை உறவு, களத்தூர் கண்ணம்மா உட்பட வெற்றி படங்களில் நடித்தார். குடியிருந்த கோயில் படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் பாடலுக்கு பஞ்சாபி வகை நடனமான பாங்க்ரா நடனத்தை எம்ஜிஆரும் எல். விஜயலட்சுமியும் ஆட வேண்டும் என முடிவு செய்தார் டைரக்டர் கே. சங்கர். எம்ஜிஆரிடம் விஷயத்தை சொல்ல, என்ன விளையாடுறீங்களா, அவங்க சின்ன வயசுலேருந்து டான்ஸு கற்றுக்கிட்டவங்க, அவங்க கூட நான் ஆட முடியுமா, அவங்க ஆடட்டும், நான் அந்த பாடல் காட்சியில் இருப்பதாக வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம் என எம்ஜிஆர் சொல்ல, சங்கர் பிடிவாதம் பிடிக்க, இதனால் 2 நாள் பாங்க்ரா நடனப் பயிற்சியை எடுத்துக்கொண்டு அந்த பாடலுக்கு விஜயலட்சுமியுடன் ஆடியிருக்கிறார் எம்ஜிஆர். இந்த தகவலை பின்னாளில் டைரக்டர் சங்கர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். சினிமாவிலிருந்து விலகிய விஜயலட்சுமி சுராஜ்குமார் டி. தத்தா எனும் விவசாய விஞ்ஞானியை மணந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்று கணவருடன் இந்தோனேசியாவில் குடியேறினார். அங்கிருந்து குடும்பத்துடன் அமெரிக்கா சென்ற விஜயலட்சுமி இந்தியாவில் சிஏ எனப்படும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பிற்கு இணையான படிப்பை படித்தார். இப்போது அமெரிக்காவில் பிரபலமான வெர்ஜீனியா பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில் பட்ஜெட் தயாரிக்கும் நிதித்துறையில் சீனியர் ஆபீசராக பணியாற்றி வருகிறார் விஜயலட்சுமி. சென்னையில் டிசம்பர் மாதம் இசை விழாக்கள் நடக்கும் சமயங்களில் தவறாமல் ஆஜராகிவிடுகிறார் இந்த ஆட்டநாயகி.